Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்தியான சத்து மாவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த சத்து மாவை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இந்த ஹெல்தியான சத்து மாவை நம்ம வீட்லேயே எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த சத்து மாவை பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சு ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி செய்யலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்னும் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி செய்யறதுக்கு டைம் இல்லைனா நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர வைக்காம வெறுமனையை கூட செய்யலாம் அதாவது நம்ம வச்சுருக்கிற தானியங்களை எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு டைம் நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் காய போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணி கூட செய்யலாம் நம்ம அன்னைக்கு எல்லா தானியங்களுமே எடுத்து நல்லா ஊற போட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் ராகி அதாவது எந்தெந்த தானியங்களில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர வைக்க முடியுமோ அதை மட்டும் நல்லா ஊற போட்டு அதை எடுத்து ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சு நம்ம செய்யலாம் இது போல் மூக்கு கடலையை பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை எடுத்து காலையில் நல்ல தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டினதுக்கப்புறமா இது போல் பாக்ஸில் போட்டு வச்சோம்னாவே போதும் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும் நம்ம வந்து துணியில் தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த பாக்ஸில் போட்டு வச்சு தான் எல்லாத்தையுமே ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சோம் மூக்கு கடலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அது போல் ராகி வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் கோதுமை பச்சை பயிறு கம்பு இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு அழகாக சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ஸாக வந்திருக்குன்னு இதை எடுத்து இளம் வெயிலில் காய போடணும் அதாவது வெயில் வந்து உச்சி வெயில்னு சொல்லுவாங்களே அந்த வெயிலில் காய போட அதாவது காலையில் வரும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் நல்லா காய போடுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே வந்து ஒரு துணியை விரித்து போட்டு அதில் காய போடலாம் நல்லா ட்ரை ஆனால் போதும் அதாவது வெயிலில் நல்லா காய வைக்க வேண்டாம் பாருங்க அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்றத பார்க்கலாம் சோளம் கம்பு சோயா சோயாபீன்ஸ் அதுக்கப்புறம் ராகி கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து கழுவி மட்டும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொள்ளு அதுக்கப்புறம் குதிரைவாளி சாமை தினை அதுக்கப்புறம் சிகப்பரிசி பார்லி மக்காச்சோளம் கிடைச்சால் மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி அப்புறம் பொட்டுக்கடலை சுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொள்ளு அதாவது நம்ம நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நம்மளோட சத்து மாவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அரைகுறையாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இன்னொன்று பச்சை ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அதாவது பொன்னிறமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்து அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மாத்திட்டு அடுத்தது வந்து கம்பு சோளம் அது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொரு பொருளுமே அதோடய பச்சை ஸ்மெல் போயிடணும் நல்லா புன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுங்க நம்ம அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் அதையும் இதே போல் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பாசிப்பயிறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த சோயா பீன்ஸ் அதுவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா இது எல்லாமே பச்சையாக நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்ற போது அதோடய ஸ்மெல் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணலனா வரும் அதனால் நல்லா பொன்னிறமாக பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் ராகி இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக ஸ்ப்ரவுட்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கக்கூடாது அப்படி வைச்சோம்னா தன்மை வந்து வந்துடும் அதனால் வந்து ஒரு நாளில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அந்த அளவுக்கு வச்சா போதும் ரெண்டு நாள் மூணு நாள் நிறைய நாள் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா நிறைய நீளமாக வளர்ந்து கசப்பு வந்து அதிகமாக வந்துடும் இதே போல் தான் நம்ம வச்சுருந்த எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒட்டுக்கடலை சிகப்பரிசி நம்ம வச்சுருந்த எல்லா பொருளுமே வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நீண்ட நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இதே போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோடய அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவு டம்ளரில் ராகி மட்டும் ரெண்டு டம்ளர் அளவுனா மீதி எல்லாமே ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அது வந்து சரியான அளவாக இருக்கும் ஏலக்காய் சுக்கு மட்டும் வாசனைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே போல் ஜவ்வரிசி மட்டும் நம்ம எல்லா தானியத்தையும் ஒரு டம்ளர் எடுக்கிறோன்னா அதில் அரை டம்ளர் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க சுக்கு ஏலக்காவும் வாசனைக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் மீதி எல்லா பொருளும் நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் எல்லாம் ஒரு ஒரு டம்ளர் ராகி மட்டும் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வச்சுருந்த எல்லா பொருளையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம மிஷினில் கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏர் ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது அப்போ தான் பூச்சி எதுவுமே பிடிக்காது பாருங்க அளவுக்கு நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ரொம்ப நீண்ட நாளைக்கு வரும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நல்லா கரைச்சிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம சத்து மாவு வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இந்த சத்து மாவை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ரெசிபி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்